வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னை நடைமுறைப்படுத்து பாபரி மஸ்ஜித் நிலத்தை முஸ்லிம்களிடம் திருப்பிக்கொடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் எஸ் டி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி இடித்த டிசம்பர் ஆறாம் தேதியான இன்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட எஸ்டிபிஐ சார்பாக ஆத்துப்பாளம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் ராஜா உசேன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் கே கே எஸ் எம் தெஹ்லான் பஹாவி தந்தை பெரியார் திராவிட கழக பொது செயலாளர் தோழர் கு ராமகிருஷ்ணன் நம் தமிழர் கட்சி திரு சாட்டை துறைமுருகன் மற்றும் கோவை செய்யது ஆகியோர் கண்டன உரை ஆற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசே நீதித்துறையே வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னை நடைமுறைப்படுத்து பாபரி மஸ்ஜித் நிலத்தை முஸ்லிம்களிடம் திருப்பிக்கொடு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கே கே எஸ் எம் தெஹ்லான் பஹாவி அவர்கள் கண்டன உரையின் போது பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட சம்பவத்தில் முஸ்லிம்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டதை மறக்காமல் இருக்கவும் வருங்கால தலைமுறைகளுக்கு பாபர் மசூதியின் வரலாற்றை எடுத்து கூறவும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாபர் மசூதியை மீண்டும் அதே இடத்தில் கட்டி எழுப்பும் வரை நீதிக்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்கிற விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி மஸ்ஜித் தினத்தில் நாடு முழுவதும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும் இழந்ததை மீட்கவும் இருப்பதை காக்கவும் உறுதியுடன் போராடுவோம் என அவர் கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் வர்த்தக அணி நிர்வாகிகள் தொகுதி மற்றும் கிளை நிர்வாகிகள் பெண்கள் குழந்தையோடு கலந்து கொண்டனர்